Hey, what's up guys? Welcome to AR Stuff. நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஃபேஸை எப்படி வி ஷேப்பில் கொண்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம், லைக் கொரியன்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கு நாம கொரியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில சீக்ரெட்டான டிப்பை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்கள் ஃபேஸை வி ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னா மியூவின் தான். மியூவின். ஆமாம், இதுக்கு ஏன் மியூவின்னு பேர் இருந்துச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து டாக்டர் மைக் மியூ. ஸோ அவர் கண்டுபிடிச்சனால அவரோட பேரை மைக் மியூ அப்படிங்கிறத, மியூவிங் மெத்தட் அப்படிங்கிறத வச்சுட்டாரு. ஸோ அவர் இது மூலமாக என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்மளுடைய டங்கோட போஸ்டரை நேச்சுரலாகவே நம்ம ராங்கான போஸ்டரில் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஓவரால் நம்மளோட ஃபேஸோட அலைன்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இதுக்கு அவர் கண்டுபிடிச்ச டெக்னிக் தான் வந்து மியூவிங். ஸோ நேச்சுரலாக நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்மளோட டங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய கீழ் தடையோட உள்புறத்தில் ஃப்ளாட் ஆகி தான் நம்மளோட டங்கை வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஆளடைவில் வந்து நம்மளோட ஃபேஸோட அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லிக் கொடுத்த மியூவிங் மெத்தடில் எப்படி டங்கை வைக்கணும் அப்படின்னா, நம்மளோட பேலட் பகுதி இருக்குது தெரியுமா? ஸோ இந்த பேலட் பகுதியில், ஸோ இதுதான் வந்து பேலட் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இது வந்து டீத்து. ஸோ இந்த பார்ட் ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட டங்கில் ஒரு ரூஃப் மாதிரி இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி வச்சு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட ஜாலையினோட ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு சின்ன சின்னதாக ப்ரெஷர் வந்து அந்த அப்பர் பேலட்டில் நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாலையினோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க 14-16 ஏஜுக்குள்ளே இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர், உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். ஏன்னா மசில்ஸ்லாம் அப்போ தான் டெவலப் ஆகி வர டைமிங் தான். ஸோ அந்த டைமிங்கில் வைக்கும்போது கரெக்டாக வந்து ஷேப்பில் கொண்டு வர முடியும். அதை விட வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கு அதை விட கொஞ்சம் டிலே ஆகும், பட் ஸ்டில் இது ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த மியூவிங் மெத்தடை ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பர்சனலாக நானும் இந்த மியூவிங் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, கொரியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு டிப் இது என்ன அப்படின்னா, பிளாக் காஃபி வந்து குடிக்கிறது. ஸோ நீங்கள் கொரியன்ஸ் அப்புறம் பிடிஎஸ் இவங்க போஸ்ட் பண்ணுற பிக்சர்ஸ் எல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாக் காஃபி கையில் வச்சு ட்ரிங்க் பண்ணுற மாதிரி போஸ்ட்லாம் நிறையா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் காஃபி உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரெண்டு ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து உங்களுடைய மெட்டபாலிசம் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய வாட்டர் ரிச் கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும், இன்க்ளூடிங் ஃபேஸ். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிளாக் காஃபியில் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு குடிக்கக்கூடாது, ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கொரியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ அதை பார்க்க போகிறோம். நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்து 30 seconds நீங்கள் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுடைய நெக் மசில்ஸ் வந்து ரொம்பவே ஹார்டாகும், உங்களுடைய ஜாலைனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மசில்ஸ் டெவலப் ஆகிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் அது ஆப்போசிட்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இதில் நம்ம 3 steps பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய டவுன் லிப்ஸ் இருக்குது தெரியுமா, இதை வந்து ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நாம அந்த எக்ஸசைஸை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாம இதே டெக்னிக்கை வந்து லைட்டாக டில்ட் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இந்த மாதிரி 30 seconds பண்ணணும். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 weekலேயே உங்களால் வந்து விசிபிளான ரிசல்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. வீக்லி இதை பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேஸ் வி ஷேப்பில் வர்றதுக்கான லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இது ஒரு மசாஜ் தான். ஸோ இந்த மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஜாலைன் மசில்ஸ் வந்து டோன் ஆகும். ஸோ அது எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மசாஜை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும், அதே டைமில் உங்களுடைய ஜாலைன் மசில்ஸ் வந்து டோன் ஆகும், சீக்கிரமே உங்களுடைய ஜாலைன் ஷேப் வந்து நல்லா வரதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்பை டே டு டே லைஃப்பில் வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு விசிபிளான ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிக்சர்ஸ் வந்து டெய்லி எடுத்து என்ன ரிசல்ட்ஸ் தெரியுது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 1 or 2 weekில் ஒரு விசிபிளான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், பட் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் ஏஆர்எஸ்எஃப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நவீன் ஃப்ரம் ஏஆர்எஸ்எஃப்ஸ்.